வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குலாப் ஜாமுன். இந்த குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா, குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு பண்ணல, நான் வந்து ப்ரெட்டில் செய்ய போகிறேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ப்ரெட் எடுத்திருக்கேன், ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். பால் மாவு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 4 எடுத்திருக்கேன். அதாவது கம்மியான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு குலாப் ஜாமுன் இது. நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். ப்ரெட்டு ஃபஸ்ட்டு கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதோடவே வந்து நான் எடுத்து வச்சுருக்க பால் மாவையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இது வந்து லைட்டாக தண்ணி வந்து தெளித்து நல்லா வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா நச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மாவு நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். கையில் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டு நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். என்ன சூடானதும் மிதமான சூட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு பொறிச்சு எடுக்கலாம், ஏன்னா சட்டுன்னு தீஞ்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இந்த மாதிரியே மீதி இருக்கிற பால்ஸையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிருச்சு. இது ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் வந்து நச்சு சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு வந்து இந்த கம்பி போதும், அதெல்லாம் வர தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சா போதும். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிதமான சூட்லயே நம்ம பொரிச்சு வச்சிருக்க பால்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இது நல்லா ஊறினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பிரெட் குலாப் ஜாமுன். எப்பவுமே போல நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி ஈஸியாகவும் ரெடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கம்மியான ஒரு இதை வச்சு குவான்டிட்டி நிறைய செய்யறதுக்கு இது வந்து நல்ல ஒரு டிப்ஸ். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.